வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் 100% பொறிப்புத்திறனுடைய முட்டைகளை வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். தரமான கோழி குஞ்சுகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த முட்டையை வந்து செலெக்ஷன் பண்ணி வைக்கிறது ரொம்ப வந்து முக்கியம். இது வந்து எக் கிரேடிங்னு வந்து சொல்லுவாங்க. கோழி முட்டைகள் வந்து நல்ல தரமான பொறிப்புத்திறன் வாய்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முட்டையோட வெயிட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்து ஷேஃபு, அடுத்து இயற்கையாகவே சில முட்டைகள் வந்து கருக்கூடாமல் இருக்கும். இயற்கையாக சில முட்டைகள் வந்து கருக்கூடாமல் இருக்கிற காரணம் வந்து இந்த சேவல்களோட தன்மை, அதோடய வீரியத்தன்மை எப்படி இருக்குது, அது அடுத்து இந்த கோழிகளுக்கு வந்து எல்லா விட்டமின் சத்தும் வந்து கிடைக்குதா, அதை பொறுத்து வந்து அமையும். ஸோ இதுதான் வந்து இயற்கையாகவே சில கோழி முட்டைகளுக்கு வந்து கரு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த 3 மெத்தடில் நம்ம செக் பண்ணாவே ஒரு 95% வந்து நம்மளால் நல்ல பொறிப்புத்திறன் இருக்கக்கூடிய முட்டைகளை செலக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எக்ஸ் வந்து அதோடய முனைப்பகுதி வந்து ரொம்ப நீட்டமாக வந்து புல்லட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து கருக்கூடுனாலும் கோழி குஞ்சுகள் வந்து வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படும். ஸோ வாய்ப்புகள் வந்து குறைவு. ஸோ நார்மல் எக்குக்கும் அந்த எக்குக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நல்லா வந்து ஊசி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்கு வந்து நம்ம அடைக்கி பயன்படுத்துறதை தவிர்த்துறணும். அடுத்து பார்த்திங்கன்னா சில முட்டைகள் வந்து சின்னதாக வந்து கிராக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த முட்டைகளை நீங்கள் பயன்படுத்தினாலும் பொறிப்புத்திறன் வந்து இருக்காது. இதை வந்து நம்ம வந்து நல்லா பார்த்து இந்த மாதிரி கிராக்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸை வந்து நம்ம வந்து தனியாக வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு நல்ல முட்டைகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு மைனர் கிராக் தான் இருக்கும். ஸோ இந்த முட்டைகளை பயன்படுத்தினாலும் நம்மளால் பொறிப்புத்திறன் வந்து எடுக்க முடியாது. அடுத்து ரொம்ப வந்து எடை குறைவான முட்டைகளை பயன்படுத்தினாலும் நம்மளால் வந்து நல்ல ஒரு தரமான கோழி குஞ்சுகளை வந்து பெற முடியாது. ஸோ அதனால் மினிமம் வந்து ஒரு 35 கிராம்ஸ் வெயிட் இருக்கக்கூடிய முட்டைகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். முட்டைகளை நம்ம வந்து எக்கு ட்ரேயில் வைக்கும்போது இந்த மாதிரி அகன்ற பகுதி மேலே இருக்க மாதிரியும் கூர்மையான பகுதி கீழே இருக்க மாதிரியும் நம்ம வந்து வைக்கணும். அப்படின்னா தான் வந்து அந்த நல்ல பொறிப்புத்திறனோடு அந்த முட்டைகள் வந்து இருக்கும், அந்த எம்ப்ரோஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அடுத்து இந்த மாதிரி டஸ்ட்டு அழுக்கு இருக்கக்கூடிய முட்டைகளை நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடை வைக்கணும். அப்படின்னா தான் நல்ல பொறிப்புத்திறன் வந்து இருக்கும். கோழி முட்டைகளை அடை வைப்பதற்கு 10 நாளான முட்டைகளை மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய முட்டைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றிங்க.